हेलो फ्रेंड्स, वेलकम टू जीजी स्टेबुक। இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஜவ்வரிசி உப்புமா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் 500 கிராம் நைலான் ஜவ்வரிசி எடுத்துட்டுருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு 200 ml தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வைங்க. அதுக்கப்புறமா 200 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டுருக்கேன். அதையும் நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்ச பாசிப்பருப்பை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பாசிப்பருப்பை ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வேக வைங்க. ஆனால் பாசிப்பருப்பு உருமாறாத மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப குழைய விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க. நான் இங்கே ஒரு 50 ml நெய் விட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 15 முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. காரத்துக்கு இங்கே பச்சை மிளகா தான் பயன்படுத்தியிருக்கோம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியான பச்சை மிளகாவை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இங்கே 5 பச்சை மிளகா எடுத்துகிட்ருக்கேன். பச்சை மிளகா போட்டதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஊற வச்ச ஜவ்வரிசியையும் இதோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது வேகிறதுக்கு குறைஞ்சது 5-10 நிமிஷம் தாங்க ஆகும். இது நல்லா வெந்ததும் வேக வச்ச பாசிப்பருப்பையும் இதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் துருவலை எடுத்து அதில் கலந்துக்கோங்க. புளிப்புக்கு தேவையான அளவு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. நான் இங்கே 1 எலுமிச்சம்பழம் எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழையை பொடியாக நறுக்கி சேர்த்தா நம்மளோட சுவையான ஜவ்வரிசி உப்புமா தயார். நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.